வெல்கம் டு ஜென்சன் அகாடமி. நம்ம என்ன கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம்? என்சிஆர்டி, அதாவது சிபிஎஸ்சி சிலபஸ்ல உள்ள 10th மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர் 8 பார்த்துட்டு இருக்கோம். என்ன டாபிக் உங்களுக்கு? இன்ட்ரோடக்ஷன் டு டிக்னாமெட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸிஸ் 8.4 உள்ள 3 எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். நம்ம இப்போ ரிமைனிங் உள்ள எக்ஸாம்பிள் சம்மை இப்போ பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 15 பார்க்கலாம். Prove that sin theta minus cos theta plus 1 divided sin theta plus cos theta minus 1 equal 1 by secant theta minus tan theta. Using the identity secant square theta equal 1 plus tan square theta. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ப்ரூஃப் பண்ண என்ன பண்ணுவோம்? நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு வந்து ப்ரூஃப் பண்ணுவோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் இது என்ன ஐடென்டியை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம 3 ஐடென்டி மெயினாக ஃபார்முலாஸ் பார்த்தோம் தானே, அதில் ஒரு ஐடென்டியை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எடுத்து எழுதலாம். சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா பிளஸ் 1 டிவைடட் சைன் டீட்டா பிளஸ் காஸ் டீட்டா மைனஸ் 1. இது லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஓகே, நம்மளுக்கு வந்து டான் தீட்டா வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டா தான் டான் தீட்டான்னு தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு இங்கே ஈக்குவல், இந்த இடத்துல என்ன மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு டான் தீட்டா வந்திருக்கு. ஸோ இது டான் தீட்டா மாத்துறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா தான் டான் தீட்டா. ஸோ அதனால இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் காஸ் தீட்டாவால் என்ன பண்ண போகிறோம்னா டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை காஸ் தீட்டா. இப்போ ஃபஸ்ட்டு இண்டிஜுவல் ஒவ்வொன்றையும் பண்ண போகிறோம். சைன் தீட்டா டிவைடட் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் காஸ் தீட்டா ப்ளஸ் 1 பை காஸ் தீட்டா டிவைடட் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் 1 பை காஸ் தீட்டா. இந்த காஸ் தீட்டா காஸ் தீட்டா சேம் இருக்கலாம், என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இந்த காஸ் தீட்டா இந்த காஸ் தீட்டா சேம் இருக்கனால கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ சைன் பை காஸ் தீட்டா என்ன வரும் உங்களுக்கு? டான் தீட்டா. நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா. ஸோ சைன் பை காஸ்க்கு பதிலாக டான் தீட்டான்னு போட போகிறோம். இந்த 1 பை காஸ் வந்து என்னது? சீக்கனுடைய தலைகளில் தான் காஸ் வரும் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ 1 பை காஸ் தீட்டாக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? சீக்கன் தீட்டான்னு போட போகிறோம். ஸோ இந்த சைன் பை காஸ்க்கு பதிலாக டான் தீட்டா இதை கேன்சல் பண்ணால் ஒன்று தான் இருக்குமா உங்களுக்கு, மைனஸ் 1 ப்ளஸ் 1 பை காஸ் தீட்டாக்கு பதிலாக சீக்கன் தீட்டா டிவைடட் சைன் பை காஸ் தீட்டாக்கு டான் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா காஸ் தீட்டா கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 மைனஸ் 1 பை காஸ் தீட்டா என்ன வரும்? சீக்கன் தீட்டா. ஓகே, அதை போட்டோம். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மைனஸ் 1 இந்த கார்னரில் வச்சு சீக்கன் தீட்டா டான் தீட்டா சீக்கன் தீட்டா சேர்த்து எழுத மாதிரி மாற்றி எழுதியிருக்காங்க. ஓகேவா? டான் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் டான் தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1. நம்பர் அவ்வளவு லாஸ்ட்டாக வர மாதிரி பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை டேர்ன் டீட்டா மைனஸ் சீக்கன் டீட்டா. அதாவது டேர்ன் டீட்டா மைனஸ் சீக்கன் டீட்டாவை நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ டேர்ன் டீட்டா ப்ளஸ் சீக்கன் டீட்டா மைனஸ் 1 இன்ட்டு டேர்ன் டீட்டா மைனஸ் சீக்கன் டீட்டா டிவைடட் டேர்ன் டீட்டா மைனஸ் சீக்கன் டீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு டேர்ன் டீட்டா மைனஸ் சீக்கன் டீட்டா. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணனா இது எப்படின்னா, இந்த டேர்ன் டீட்டா ப்ளஸ் சீக்கன் டீட்டா இருக்கா, இந்த ரெண்டு டேர்மையும் இதோட மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் மைனஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு மறுபடியும் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ பண்ணும்போது என்ன வரும்? இதெல்லாம் ஒரு டேர்மாக இருக்கா, டேர்ன் டீட்டா ப்ளஸ் சீக்கன் டீட்டா, அதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். அடுத்து இன்ட்டு டேர்ன் டீட்டா மைனஸ் சீக்கன் டீட்டா. ஓகேவா? அடுத்தது மைனஸ் 1 இப்போ டேர்ன் டீட்டா சீக்கன் டீட்டா. ஓகே, அடுத்த இது என்ன பண்ணுறோம்? இது அப்படியே எழுதிடணும். நம்ம டேர்ன் டீட்டா மைனஸ் சீக்கன் டீட்டா ப்ளஸ் 1 டேர்ன் டீட்டா மைனஸ் சீக்கன் டீட்டான்னு எழுதிடும். இப்போ இதை பாருங்க, இப்படி இருக்குது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி மெத்தடில் இருக்கா. நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பிக்கு என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? டேன் டீட்டா இருக்குது, பிக்கு பதிலாக சீக்கன் டீட்டா இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் எழுத போகிறோம், டேன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு எழுதுறோம். இது ரெண்டுக்கு பதிலாக தான் அப்படி எழுதியிருக்கோம். ரிமைனிங் மைனஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே எழுதிடும். மைனஸ் 1 டேன் டீட்டா மைனஸ் சீக்கன் டீட்டா டிவைடட் கீழே உள்ளது அப்படியே எழுதிடும், டேன் டீட்டா மைனஸ் சீக்கன் டீட்டா ப்ளஸ் 1 இன்டு டேன் டீட்டா மைனஸ் சீக்கன் டீட்டா. ஓகே, உங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க? சம்லையே 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சம்மளம் என்ன இருக்குது? டேன் ஸ்கொயர் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டாங்கிறது சம்மளம் நம்மளுக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து அதே ஃபார்மெட்டில் மாற்றிக்க போகிறோம். இப்போ டேன் ஸ்கொயர் டீட்டா இந்த சீக்கன் ஸ்கொயர் வந்து இந்த சைடு வரும்போது மைனஸ் சீக்கன் ஸ்கொயராக வரும். இந்த ப்ளஸ் 1 இந்த சைடு போகும்போது ஈக்குவல் இந்த சைடு போகும்போது மைனஸ் 1 மாறும். இதே ஃபார்மெட்டை மாற்றிருக்கோம். டேன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு மாற்றிருக்கோம். இப்போ நமக்கு லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். டேன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 டேன் டீட்டா மைனஸ் சீக்கன் டீட்டா டிவைடட் டேன் டீட்டா மைனஸ் சீக்கன் டீட்டா ப்ளஸ் 1 இந்த டேன் டீட்டா மைனஸ் சீக்கன் டீட்டா. இப்போ டேன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? மைனஸ் 1 இருக்கா, அதை இந்த இடத்துல போட போகிறோம். மைனஸ் 1 இந்த மைனஸ் 1
tan theta minus secant theta. கீழ உள்ளது அப்படி எழுதிறோம் tan theta minus secant theta plus 1 இந்த tan theta minus secant theta. ஓகே இந்த மைனஸ் நீங்க போட்டு இந்த மைனஸ் 1 என்னது மைனஸ் 1 உள்ள மல்டிப்ளை பண்ணனும் minus 1 into tan theta minus tan theta minus 1 into minus secant theta plus secant theta divided இது அப்படி எழுதிறோம் tan theta minus secant theta plus 1 tan theta minus secant theta அப்படி எழுதிறோம் எழுதிட்டு இப்போ என்ன பண்றோம்னா இத வந்து என்ன பண்ணப் போறோம் நம்ம மைனஸ் ஆல இப்ப வந்து மல்டிப்ளை பண்ணப் போறோம் ஓகேவா மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் டான் தீட்டா வந்துருமா உங்களுக்கு மைனஸ் எல்லாம் சாரி மைனஸ் எல்லாம் வெளியில எடுத்துறோம் மல்டிப்ளை பண்ணல இதுல இருக்கிற எல்லா மைனஸையும் என்ன பண்ணப் போறோம் வெளியில எடுக்கப் போறோம் நம்ம இப்போ இந்த மைனஸ் வெளியில எடுத்தா பிளஸ் ஆயிடும் இந்த மைனஸ் வெளியில எடுத்தா பிளஸ் ஆயிடும் பிளஸ் ரெண்டு மைனஸ் இருந்ததா உங்களுக்கு பிளஸ் சோ ஒரு மைனஸ் வெளியில எடுக்கும்போது ஒரு மைனஸ் தான் அந்த இடத்துல இருக்கும் ஓகேவா இப்ப பிளஸ் உள்ளது ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம் டான் தீட்டா மைனஸ் சீகண்ட் தீட்டா प्लस वन पूरी ना इधर लेने मून लेमी इरुन्दे माइनस है कामना वाली लड़ करों ओके टैन डीटा माइनस सीकन डीटा प्लस वन वंद्रों कीला वाले तो अपडे लेते हों इप्पे इधमु इधमु ये कुल आरकांग वाले को टैन डीटा माइनस सीकन डीटा प्लस वन डिवाइडर टैन डीटा माइनस सीकन डीटा प्लस वन इन्दे टैन डीटा माइनस सीकन टा इधर इन्दे काम रखना कैंसिल पने रहा अपन मेल अगर को माइनस वन ये ना माइनस सर्कल अंदर तला सो माइनस वन डिवाइडर टैन डीटा माइनस सीकन डीटा नहीं रुकों ஓகேவா இப்போ என்ன பண்ணப் போறோம் நமக்கு எப்பமே வந்து மேல உள்ளது மைனஸ் நமக்கு வர கூடாது அத மாத்திரக்காக என்ன பண்ணப் போறோம் கீழ உள்ளத வந்து சேஞ்ச் பண்ணி எழுதப் போறோம் உங்களுக்கு ஓகேவா கீழ என்ன பண்ணோம் இந்த மைனஸை வெளிய எடுக்கப் போறோம் இந்த ரெண்டுலயே இருந்து காமனா மைனஸ் வெளிய எடுக்கப் போறோம் இதில இருந்து மைனஸ் வெளிய எடுத்தோம்னா என்ன வரும் மைனஸ் டான் தீட்டா பிளஸ் சீகண்ட் தீட்டா மைனஸ் வெளிய எடுத்தோம்னா மைனஸ் டான் தீட்டா பிளஸ் சீகண்ட் தீட்டான்னு வரும் சோ மைனஸ் மைனஸை கேன்சல் பண்ணோம்னா 1 பை மைனஸ் உள்ளது செகண்டா போயிடும் சோ 1 பை சீகண்ட் தீட்டா மைனஸ் டான் தீட்டா RHS வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் sin தீட்டா minus cos தீட்டா plus 1 divided sin தீட்டா plus cos தீட்டா minus 1 equal 1 by secant தீட்டா minus tan தீட்டா LHS equal RHS hence proved இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் இதுலயே செகண்ட் மெத்தட் ஒன்னு இருக்கு உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப பார்த்தது ஃபர்ஸ்ட் மெத்தட் அடுத்து பார்க்க போறது செகண்ட் மெத்தட் ஓகே அதே சமயத்துடைய செகண்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி LHS எடுத்துக்கிறோம் ஓகே லெஃப்ட் ஹேண்ட் சைடு sin θ minus cos θ plus 1 divided sin θ plus cos θ minus 1 இது எப்படி எழுதிக்கோம் sin θ plus 1 minus cos θ divided sin θ plus cos θ minus 1 இதே தான் இங்க எழுதிருக்கேன் நானு ஓகே இது என்ன பண்ணப் போறோம் இந்த இத வந்து என்ன பண்ணப் போறோம்னா மல்டிப்ளை தி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை sin θ plus 1 plus cos θ இதால என்ன பண்ணப் போறோம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணப் போறோம் நம்ம சோ sin θ plus 1 minus cos θ இன்டு sin θ plus 1 minus cos θ என்ன பண்ணப் போறோம் plus cos θ வால மல்டிப்ளை பண்ணப் போறோம் சோ plus cos θ டிவைடட் கீழ உள்ளது அப்படிதான் sin θ plus cos θ minus 1 into sin theta plus 1 my plus cos theta ஓகேவா இது எப்படி எழுதலாம் பாருங்க sin theta plus 1 இதெல்லாம் இதுல காமனா இருக்கு இதுலயும் காமனா இருக்கா சோ அது பிராக்கெட் போட்டு தனியா எழுதி இருக்கேன் நான் sin theta plus 1 minus cos theta இங்க எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கா sin theta plus 1 plus cos theta divided இங்க sin theta plus cos theta minus 1 இங்க sin theta plus cos theta இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா இதுவும் ஈக்குவலா இருக்கு அதே மாதிரி இதுவும் இருக்கு அதை மாத்தி எழுதிக்கலாம் நம்ம sin theta plus cos theta plus 1 இது எப்படி இருக்கு a minus b a plus b இது அப்படியே இருக்கு a minus b a plus b ன்னு இருக்கு சோ a minus b a plus b க்கு என்ன ஃபார்முலா வரும் உங்களுக்கு a square minus b square இப்ப a க்கு பதிலா இங்க என்ன இருக்கு sin theta plus 1 இருக்கு b க்கு பதிலா cos theta இருக்கு சோ a க்குள்ள தான் ஸ்கொயர் போட்டு எழுதலாமா sin theta plus 1 ஹோல் ஸ்கொயர் இது ஃபுல்லா a சோ ஹோல் ஸ்கொயர் minus b ல இருக்கு cos theta சோ cos square theta அடுத்து கீழ உள்ளதுல எது a sin θ + cos θ தான் a minus 1 ங்கிறது b சோ a ஸ்கொயர் என்ன வரும் sin θ + cos θ ஹோல் ஸ்கொயர் minus 1 ஓகேவா இது எப்படி இருக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு உங்களுக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா உங்களுக்கு என்ன வரும் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் plus 2ab ஓகேவா அந்த மாதிரி எழுத போறோம் பாருங்க இது ஃபர்ஸ்ட் a இது b a ஸ்கொயர் பண்ணா sin ஸ்கொயர் θ plus 2ab 2 into sin theta into 1 so 2 sin theta plus b square பல 1 minus cos square theta divided இதும் இப்படி இருக்கு a plus b whole square formula இருக்கு so a square sin square theta plus b square cos square theta plus 2 into sin into cos theta sin theta into cos theta 2 into a into b so 2 into sin theta into cos theta minus 1 ஓகேவா இந்த எழுதிட்டோம் நம்ம இப்போ பாருங்க இந்த 1 minus cos square theta ஆக்சுவலா நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் sin square theta plus அந்த ஐடென்டிட்டில ஒரு ஃபார்முலா படிச்சோம் தானே sin square theta plus cos square theta இந்த ஸ்கொயர் போடலாம் sin square theta plus cos square theta equal to 1 வந்து உங்களுக்கு ஐடென்டிட்டி ஃபார்முலால உங்களுக்கு தெரியும் இப்போ இதல பாருங்க sin square theta வச்சிட்டு 1 இந்த 1 இருக்கா அந்த cos square theta equal கேன்சல் பண்ணும்போது மைனஸா மாறும் சோ 1 minus cos square theta equal to sin square theta னு வரும்
அப்படி நம்ம எழுதிக்கலாம் இங்க 1 cos ஸ்கொயர் தீட்டா இருக்கா அதுக்கு பதிலா sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுத போறோம் இப்போ இந்த sin ஸ்கொயர் தீட்டா 2 sin தீட்டா plus 1 cos ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலா sin ஸ்கொயர் தீட்டா divided sin ஸ்கொயர் தீட்டா plus cos ஸ்கொயர் தீட்டா equal 1 ஒரு ஃபார்ம் ஐடென்டி ஃபார்முலா இருக்கு அதுக்கு பதிலா 1 போட்டுக்கறோம் plus 2 sin தீட்டா cos தீட்டா minus 1 ஓகேவா இப்போ இங்க ஒரு sin ஸ்கொயர் தீட்டா இருக்கு இங்க ஒரு sin ஸ்கொயர் தீட்டா இருக்கு ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும் 2 sin ஸ்கொயர் தீட்டா plus 2 sin theta divided the plus 1 minus 1 cancel ஆயிரும் remaining என்ன இருக்கு உங்களுக்கு remaining வந்து 2 sin theta cos theta ஓகே இப்போ இதல பாருங்க 2 sin theta இதலயும் இருக்கு இதலயும் 2 sin theta இருக்கு ரெண்டுல இருந்து காமன் எடுத்துலலாமா சோ இதல இருந்து காமன் 2 sin theta காமன் வெளிய எடுத்தோம்னா 2 sin square theta 2 sin theta போச்சு remaining sin theta மட்டும் இருக்கும் plus இதல 2 sin theta போச்சு 1 ஏ 1 தான் இருக்கும் 1 கீழ அப்படியே எழுதுறோம் 2 sin theta cos theta சோ இத வந்து என்ன பண்ணிரோம் கேன்சல் பண்ணிரோம் ரெண்டும் ஈக்குவலா இருக்கறனால 2 sin θ வும் இந்த 2 sin θ வும் கேன்சல் பண்ணிரோம் இது என்னது sin θ க்கு வந்து cos θ வும் டிவைடட்ல வரும் 1 க்கும் cos θ டிவைடட்ல வரும் தனியா எடுத்து எழுதிரோம் நம்ம sin θ / cos θ + 1 / cos θ sin / cos என்ன வரும் tan θ ஓகே + 1 / cos க்கு என்ன வரும் sec θ இத tan θ + sec θ எழுதலாம் sec θ + tan θ ன்னு எழுதலாம் இப்படி வேணா நாம எழுதலாம் இப்போ என்ன பண்ணப் போறோம் இதல வந்து மல்டிப்ளை பண்ணப் போறோம் ஓகேவா கீழ வந்து 1 இருக்கறத அனுச்சுக்கோங்க கீழ வந்து எதுமே இல்லன்னா என்ன எடுத்துக்கலாம் 1 இருக்கறத எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ மல்டிப்ளை பண்ணப் போறோம் மல்டிப்ளைங் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை sec θ - tan θ வா வந்து மல்டிப்ளை பண்ணப் போறோம் ஓகேவா மேலையும் கீழையும் sec θ - θ வால மல்டிப்ளை பண்ணப் போறோம் இப்போ இது எங்க என்ன வரும் tan θ + sec θ - tan θ டிவைடட் 1 into sec θ minus tan θ. நான் என்ன சொல்றேன் இது tan θ plus sec θ னு எழுதலாம் sec θ plus tan θ னு எழுதலாம். எப்படி இருக்கும் a plus b a minus b அந்த மெத்தட்ல உங்களுக்கு வருதா? அப்ப என்ன வரும் a square minus b square. a பதிலா sec θ இங்க எடுத்துக்கறோம். b க்கு பதிலா tan θ எடுத்துக்கறோம். சோ a square னா sec square θ minus tan square θ divided sec θ minus tan θ. நமக்கு என்ன ஐடென்டிஃபைங் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க? 1 plus tan square θ equal to sec square னு யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த tan square வந்து ஈக்குவல் கிந்த சைடு போகும்போது மைனஸ் மாறும் அப்புறம் மீனிங் என்ன இருக்கு 1 ஈக்குவல் sec square θ minus tan square θ இங்க தான இருக்கு sec square θ minus tan square θ னு இருக்கு அதுக்கு பதிலா 1 போட்டுக்கணும் நம்ம சோ 1 by sec θ minus tan θ RHS கிடைச்சிருச்சு ஹென்ஸ் ப்ரூவ்ட் ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஓகே இது வந்து செகண்ட் மெத்தட் ஃபர்ஸ்ட் மெத்தட் ரெண்டு சம் நம்ம பார்த்துட்டோம் இதோட எக்ஸிஸ் 8.4 ல உள்ள எல்லா எக்ஸாம் சம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு ரிமைனிங் அடுத்து வந்து உங்க பார்க்க போற அடுத்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எக்ஸிஸ் 8.4 ல உள்ள எல்லா சம்ஸ் நாம பார்க்கலாம் உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அழுத்திடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ